வணக்கம். வணக்கம் வணக்கம். இது சம்பத்குமாருங்க. நம்ம இருக்கிற இடம் வந்து ஜக்காரவாளையம், பிரகதி இயற்கை வேளாண் பண்ணின்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க. ஜீவாமிர்த கரைசல் பற்றி பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க. ஜீவாமிர்த கரைசல் எப்படி தயாரிக்கிறோம்? நான் ஜீவாமிர்தங்கிறது இது வந்து 5 பொருள்களை கொண்டது. அதாவது வந்து நாட்டு மாட்டு சாணம், கோமயம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் இருவித்திலை தாவர மாவு, ஒரு கைப்பிடி மண். இது சுபாஷ் பாலேகர் அப்படிங்கிற நார்த் இந்தியன் கண்டுபிடிச்ச ஒரு இயற்கை உரம். மண் அப்படிங்கிறது எந்த மண்ணாக இருந்தாலும் இல்லை, மண் வந்து எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மண் வந்து கொஞ்சம் நிழலான இடத்துல எடுக்கணும், கொஞ்சம் ஈரமான இடத்துல எடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாவை தான் நம்ம பெருக்க போகிறோம். மண்ணிலிருந்து பாக்டீரியாஸ் எடுத்து அதில் விடுறோம். ஆமாம், அதுதான் மண் எடுக்கிறது. அதனால் நம்ம ஓப்பனாக வெயில் இருக்கிற மண்ணை கொண்டு போய் அதில் போட்டால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஜீவாமிர்தம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு இது முதல்ல வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேரல் வச்சு செஞ்சோம். சரி. ஒரு 200 லிட்டர் பேரலில், இப்போ நிறைய விவசாயிகள் அப்படி தான் பண்ணுறாங்க. 200 லிட்டர் பேரலில் ஒரு 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமயம், சர்க்கரை, மாவு இந்த மாதிரியெல்லாம் போட்டு தண்ணியை விட்டு கலக்கி வச்சுருவாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அது நல்லா நொதிச்சதுக்கப்புறம் அதை ஒரு துணி வச்சு வடிகட்டி அப்புறம் நம்ம கொண்டு போய் கிணத்துக்கிட்ட அதை வச்சுட்டு வெஞ்சரியில் வழியாக அதை கொடுத்துருவாங்க. சொட்நீரில் போகிறதுனா இல்லை, நேரடியாக ஊற்றுறவங்கன்னா கொண்டு போய் ஒவ்வொரு கப்பாக கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துக்கு ஊற்றுவாங்க. ஆனால் அதில் என்னென்னா நடைமுறையில் அது சாத்தியமே இல்லாமல் ஆகி போச்சு. ஏன்னா ஆள் பற்றாக்குறை, நம்ம தொடர்ந்து அதை கலக்கிறது, அப்புறம் அதை கொண்டு போய் ஊற்றுறது, இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டேறாங்க. அப்புறம் இந்த ட்ரம்மில் வர்றதையெல்லாம் நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டோம். செய்ய முடியாது இது, ஏன்னா ஆள் கிடைக்கிறது இல்லை. ஆள் செஞ்சாங்கன்னா அவங்க வாசம் வேறு அடிக்குதுங்கிறாங்க. நான் இந்த சாணி இதெல்லாம் அப்புறம் நாங்கள் இந்த சின்ன சின்ன தொட்டிகை மாதிரி கட்டி வடிஞ்சு வர்ற மாதிரி செஞ்சோம். அதுலேயும் நாளடைவில் என்னென்னா நிறையா அடைப்பு வந்துடும். அதை க்ளீன் பண்ணுறப்போ பிரச்சனை அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வாய்க்கால் வழி பாசனம்னா பிரச்சனை இல்லை. கொண்டு போய் ஒரு வயலில் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டில் போயிடும். பட் இப்போ வந்து எல்லாமே சொட்டு நீர் பாசனம், எல்லாமே 150 மைக்ரான் தான் அந்த ஓட்டை இருக்குது. அது வழியாக வெளியில் வரணும். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரானால் மட்டும்தான் நம்ம அதை கொண்டு போய் தண்ணியில் கொடுக்க முடியும். அதனால் எங்கள் தேடுதலில் அப்புறம் அங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க வட இந்தியாவில். அப்போது அங்கே இந்த பிருத்திவிராஜன் ஒரு கம்பெனி, அவங்க வந்து இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்காகவே இந்த யூனிட் செய்கிறாங்க. இதில் அந்த பெரிய ஹோல் வழியாக நம்ம வந்து சாணம், இப்போ இது வந்து 1600 லிட்டர் கெப்பாசிட்டி யூனிட்டுங்க. இதுக்கு 50 கிலோ சாணம், 50 லிட்டர் கோமியம், 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 10 கிலோ மாவு, அப்புறம் ஒரு கைப்பிடி மண். இதை கலந்து உள்ளே போட்டுட்டு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி மேலே வந்து கொசு போகாத மாதிரி மூடி வச்சிடறோம். மூடி வச்சிட்டோம்னா அது ஒரு 2 நாளில் ரெடி ஆயிரும். இப்போது 4 நாள் கூட சொல்கிறாங்க, 7 நாளுக்குள்ளே பயன்படுத்திடுவோம். ஜீவாமிர்தம் வந்து 7 நாள் தான் மேக்ஸிமம் லைஃப். 2 நாளில் ரெடி ஆயிரும், ஆனால் 7 நாளுக்குள்ளே பயன்படுத்திடணும். நம்ம 3வது நாள் 4வது நாள் எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. 2 நாள் எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. 3வது நாள் 4வது நாள் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிரும். ஆனால் 7 நாளுக்குள்ளே பயன்படுத்திடுவோம். இப்போ இது ஃபில் பண்ணி நம்ம வச்சுட்டு அந்த முன்னாடி இருக்கிற வால்வு ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. 100 மைக்ரான் ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியே வர்ற பைப் வழியாகவே மடியும் மோட்டர்லேருந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேலே வர பைப் மோட்டர்லேருந்து வர்றது, அது வழியாக தண்ணி கொடுத்தோம்னா அந்த கசட்டை அந்த சைடு தள்ளிட்டு போகும். அப்போ அந்த சைடு போகிறத மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ணி இன்னொருக்கா வடிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு டைம் மொத்தம் 3 டைம் வடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு 2500-3000 லிட்டர் ஜீவாமிர்தம் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு 2500-3000 லிட்டர் நம்ம எடுக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஈஸியாக பேக் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தண்ணியை விட்டோம்னா அந்த கசடு பூரா வெளியில் வந்துடும். அந்த கசடியும் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லரி டேங்க்கில் கொடுத்துட்றோம். அந்த அமிர்த கரைசல் யூஸ் பண்ணோம்ல அந்த டேங்க்கில் கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஃபில்டரானதை நம்ம கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு அங்கே டெலிவரியில் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போது நம்மளுக்கு என்னென்னா எல்லா மரத்துக்கும் யூனிஃபார்மாக போயிடும். நம்ம அந்த 2500 லிட்டர்லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துட முடியும் ஈஸியாக. இதில் ஆளுக எதுவும் டச் பண்ண வேண்டியது இல்லை. எல்லாம் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டால் அது பாட்டில் வடிஞ்சிடும். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இதை வந்து காலையில் ஈவினிங் சுற்றி விடணும். சுற்றி விடுறதுக்காக ஒரு ஹேண்டில் போட்டு, ஹேண்டில் ஒரு மேனுவலாக சுற்றி விடுறதுக்கு ஹேண்டில் போட்டு சுற்றி விட்டுருந்தோம். பட் நாளடைவில் அதையும் ஆட்கள் வந்து கரெக்டாக சுத்த மாட்டேறாங்க.
காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா மறந்துடுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை இதில் அதை நம்ம சுத்தமாடிடுறாங்க. அதனால் இப்போ வந்து அதுக்கும் உள்ள ஒரு பைப் மாதிரி கொடுத்து ஒரு ப்ளோயர் செட் பண்ணி ஒரு டைமர் போட்டோம். காலையில் 6 மணிக்கு அது ஆன் ஆகி உள்ள ஏர் சப்ளை ஆயிரும். சப்ளை ஆகி அஜிடேட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த மீத்தேன் ரிலீஸ் ஆயிரும். அது இதுக்கான மெயினாக மீத்தேன் அந்த கேஸை ரிலீஸ் பண்ணுறக்காக. அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி 6 மணிக்கு அதே ரன் ஆகிக்கும். ஸோ அதாவது முடிஞ்சளவு அதில் வந்து ஆட்களுடைய வேலை இல்லாமல் கம்மி பண்ணிட்டோம். அப்போது அப்படி இருந்தால் தான் இன்றைக்கி அந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகுது. இல்லைன்னா வந்து இது ரொம்ப கஷ்டங்க, இது பண்ண முடியல அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அது நின்று போயிடுது. இது என்ன, அந்த ஃபஸ்ட்டு 50 கிலோ சாணம், கோமியம், அந்த சக்கரை மாவு இது எல்லாமே நம்ம வந்து கரைச்சி உள்ளே ஊற்றணும். அது கரைக்கிறதுக்கும் மெஷின் மாட்டியிருந்தோம். இப்போ நம்ம இந்த மிஷின் இருக்கிறனால அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிறோம். அதனால் அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக வந்து நம்ம ஈஸியாக போகிற மாதிரி பண்ணியிருக்கிறோங்க. ஜீவாமிர்தம் வந்து 15 நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு 2 லிட்டராவது கொடுக்கணும். இது கொடுக்கறனால என்ன ஆகுது, கொடுக்கறனால அங்கே நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகுதுங்க. மண்புழுவுக்கு தேவையான உணவு இதுதான் ஜீவாமிர்தம். அப்போ மண்புழு பெருக்க ரொம்ப அதிகமாகுது. மண்புழு அதிகமாகும் போது அந்த மண் பொலவொழப்பு தன்மை வந்துடும். ஏன்னா அது ஹோல்ஸ் போட்டு கீழே மேலே போயிட்டு வரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது, ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த மினரல்ஸையும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த மண் வளம் அதிகமாகிடுது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஜீவாமிர்தம் மட்டுமே கொடுத்தாலும் கூட போதும், போதுமானதாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து கோமியத்தை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கோமியம் 50 லிட்டர்னா 50 லிட்டர் தான் கொடுக்கணும், தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் மாட்டு ஷெட்டு போடும்போதே வந்து அந்த கோமியம் தனியாக கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டோம்னா ஜீவாமிர்தம் செய்கிறது வந்து ஈஸி. நீங்கள் இப்போ அந்த ஷெட்டிலேருந்து தனியாக கோமியம் மட்டும் இது டேங்க் வந்துடும். ஆமாம், அது இந்த ஃபஸ்ட்டு டேங்க் வந்துடும். நம்ம வால் க்ளோஸ் பண்ண இந்த ஃபஸ்ட்டு டேங்க்கு கோமியம் மட்டும் வந்துடும். இப்போது ஜீவாமிர்தம் ஃபில்டர் ஆனதும் இப்போ அந்த பெரிய தொட்டியில் இருக்குது. ஆமாம், ஜீவாமிர்தம் அந்த பெரிய தொட்டியில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே ஒரு பம்ப் இருக்குது, சப்மர்சிபிள் பம்ப் உள்ள இருக்குது, ப்ரெஷர் பம்ப் ஒன்று. இது இப்போது இந்த பம்பை போட்டோம்னா தண்ணி கூட கலந்து எல்லா மரத்துக்கும் போயிடும். நம்ம சொட்டு நீர் எந்த வால்வுக்கு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு பண்ணிக்கலாம்.